பேரு கொண்டுவாடா வெங்கட்ரமணா. ஆஹா, அடியே வண்டி விட்டு இறங்க நீ. வாய திறக்காத, கடையை மூட்ட போறான். கடை பெருசா இருக்குது, அத்தனையும் நமக்கு தான். இப்பதான சொன்ன வாயை திறக்காதுன்னு. நிறைய வந்துருக்க. அரே பையா, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா, ஜல்தி ஜல்தி, நேரம் வயிறு வயிறு எடுத்து வைக்கா, இல்லன்னா அடிச்சே கொண்டு வா. என் ஒரே பொண்ணுக்கு கல்யாணம், 51 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கணும். பாருங்க கணக்குல வரப்படாது. பெரிய பிளாக் மார்க்கெட், நம்ம அவைஸ் பண்ணி போனா கூட போலீஸ் கிட்ட போக மாட்டோம். போய் வயிற்று அடிச்சுக்குவா. கைத்தல நீரஞ்சனே அப்ப மூடவல் பொடி கப்பிய கனிமுகன் அறிவேன். கைக்கு காப்பி எங்க கிடைக்கும்? போலீஸ் ஸ்டேஷன்ல. நான் கேக்குது முருகன் பேர தங்க காப்பு உள்ளது. நல்லா இருக்கு, இந்தாங்க ஊதி பத்தி. பிரிகை என்றது வேளவனாய். தம்பி காப்பு எடு. இந்த காப்பி என்ன விலை? 5000 ரூபாங்க. 5000 ரூபாய் கொடுத்து இந்த காப்பு நான் வாங்கிட்டு போனா வீட்டுல என்ன ஆப்ப அடிச்சிருவாங்க. முருகன் தான் என்ன காப்பாத்தணும். இந்த சின்ன காப்ப பெரிய பேஜில் போயிட்டு கல்யாண செட்டு அப்படியே இருக்குது. 5 லட்சம் ரூபாய் பாகு லேது. அடமானம் எவ்வளவு தரும் அண்ணா? அது அடமானமா? இவ்வளவு போயிட்டு போனா அவமானமா இருக்குமே. அட சொல்ற இல்லடி. அப்போ பேக் பண்ணி பில் போட்டுட்டுமா? இந்த கடையில இது போதும், தருவாத்தா சூஸ்தாம். தம்பி பில் எங்க கட்ட? பயணி இல்லையா? கவுண்டர்ல பே பண்ணும். கவுண்டர்ல கட்டி கல்யாணம் ஆச்சா? இல்ல, விபூதிய வச்சுக்க. பள்ளி தேவான மாதிரி 2 மண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்கு. நல்லா இருக்கு. நாங்க இது மட்டும் வாங்கணும்னு கவலைப்படாதீங்கோ. அப்புறமா வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவோம். என்னமா தப்பா இருக்கு? பொண்ணு வீட்டுக்காரர் ஆத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் முதல்ல பில்ல பே பண்ணிட்டு போயிடுறேன். ஓ, உங்க பஞ்சாரியா? நல்ல வேலை என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பொண்ணு அமையல. ரொம்ப லட்சணமா இருக்க. யானை குட்டி ஜூலியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே கடைக்கு வந்தாடி போய் நெஞ்சு வலி. அதே பையா டாக்டர் டாக்டர் என்ன போட்டா? இங்க பொண்ணு கல்யாணம் போயிடும். கடவு தர சீக்கிரம் சீக்கிரம் புடிச்சு 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 வாங்கோ வாங்கோ சீக்கிரம் வாங்கோ. பின்னாடி முருகன் வரா, வேளாறு குத்திடுவான். வாங்கோ இங்க போய் போய் அண்ணி வர கூட வந்துருக்கு. எடுத்து வைப்பா. 5 லட்சம் பிசினஸ் போச்சு. இது ஏன் எடுத்து வை? கேட்டு பாருங்க. எங்களுக்கு எனக்கு ஏன் அலையறீங்க? என்னங்க ஆளுக்கு ஒண்ணு கையில பிடிச்சு ஊதுங்க. எவனோ வாயில வச்சு ஊதுனதுரா நம்ம கிட்ட கொடுத்துட்டா. ஜெமினி சின்ன மாதிரியே இருக்கு, வச்சுப்போம். புது வரவா? ஆமாப்பா. நீ நடக்கிற குழந்தைகள் காப்பகத்துக்கு புதுசா வந்திருக்கிற பிரஜை. அதான் விட்டுட்டு போயிட்டானுங்க. என்னப்பா சொல்ற? ஒட்ட புள்ளாதான் விட்டு போயிட்டானுங்க. என்ன பேர் வச்சிட்டீங்களா? இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படறன்னு தெரியும். நீயே ஒரு நல்ல பேர் வச்சிரு. இது பாருங்க, ரிப்பன் கட் பண்றது, பேர் வைக்கிறதுல பெரிய மனுஷனுக்கு வேலை. நான் சின்ன பையன், அதனால குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன். குழந்தை அந்தங்க ஆரோக்கியங்கா உந்தி, அதனால குழந்தைக்கு கிருஷ்ணான்னு பேர் வைக்கலாம். கிருஷ்ணா கோதாவரின்னு பேர் வைக்கிறனால தான் நம்ம ஊருக்கு தண்ணியை விட மாட்டேங்கிறானுங்க. பொம்பளை பிள்ளடா, அதனால சபிதா பேகன் தான் பேர் வைக்கணும். அப்ப மட்டும் தண்ணி வருமா? ஏய் சபிதா பேகன் தான் கூப்பிடணும். நோ கிருஷ்ணா. ஏய் தபிஜா பேகம். கிருஷ்ணா தபிஜா நிறுத்துங்க. உங்களை போய் கேட்டேன் பாரு, நானே ஒரு நல்ல பேர் வைக்கிறேன். ஆமா, உங்க வயசுக்கு இந்த குழந்தைக்கு அவ்வையார்னு பேர் பெடுத்தாரு. பாரதியாருக்கு பிடிச்ச பேரு கண்ணம்மா. கரெக்ட், கண்ணம்மா தான் நல்லா இருக்கு. கண்ணம்மா. ராஜி தம்பி,
என்ன பாரதியார வந்துட்டாரா? நம்ம ஏட்டு என்னவே அவசரமா விகில் அடிக்கிற? புது ஐட்டம் வந்திருக்கா? ஐட்டமாவது கீட்டமாவது இன்ஸ்பெக்டர் ஐயா உன்ன வர சொன்னார். இன்ஸ்பெக்டர் ஐயா போன வாரம் தானே மாமூல் கொடுத்தோ? அந்த மாமூல் இல்ல, நீங்க மாமூலா ஸ்டேஷன்ல வரிசையா வந்து நிப்பீங்களே, அதே மாதிரி மூணு பேரும் வரிசையா வந்து நிக்கணும். என்ன இல்ல ஒண்ணு உள்ள அம்மா இருக்காங்களே, நாங்க அப்புறம் வரோம், நீ முதல்ல எடுத்து காலி. கரெக்டா அஞ்சு மணி வரும் சொல்லிட்டு முதல்ல அஞ்சு. இவனா வா, இப்ப பொம்பளைங்களையும் கடத்த ஆரம்பிச்சிட்டானா? சாரி சார், இவரும் இல்ல. நீர்தான் பெரிய விஷயம் வச்சிருக்கீரு. ஒரு கடத்தல் காரனை பிடிக்கிறீரா, ஒரு பதுக்காரனை பிடிக்கிறீரா, அவன் அப்பா இவளை பிடிச்சிட்டு வந்துருவீங்க, எல்லா படியும் அவன் தலையில போட்டு உடைப்பீங்க. உங்களை புகார் கொடுத்தா போதும், வீரம் பொங்கி வழியுமே. முதல்ல இந்த டிஐஜி ராஜு, நம்ம மாமூல் ஏற்ற டிஐஜி ஆகினதான் ராஜு. நில்ல, இது வேணுமா? அது இல்ல, ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்கு. ஐட்டமா? என்ன விஷயம்? அவன் தலையை சொல்லுவிய. இந்தோ ஐயோ நமஸ்தே. உடுப்ப கொஞ்சம் நிக்காலோ. மொத ராத்திரினா இந்த சப்பாத்திக்கு அவசரத்தை பாரு, சத்தம் போட்டு கொண்டு விடுவாங்க. மேரி பியாரி கியா ஹோ கயா? ஆவோ மேரி ஜான். அழுத்தி இப்படி காதையா, கைய வலிக்குது. இன்னும் நானே பாக்கிறேன் பயா. நாங்க செவனையும் தானே இருக்கோம், எதுக்கு லோட்டு லோட்டுன்னு தட்டுறீங்க? மாத்திர பொடி பண்றேன்பா. இந்த ஆளு ஜட்ஜா இருக்கிறப்பவே முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிடணும். ப்ராசிக்யூட்டர், நவ் யூ கேன் ப்ரொசீட். அப்படியாதி, இவ்வளவு அரசாங்க வக்கீல் கிழிச்சு விட்டா நம்மள. யுவர் ஆனர், ஏமா கத்துற, மெதுவா பேசுறேன், ஏற்கனவே நான் ஹார்ட் பேஷண்ட். குற்றவாளி குண்டில் இருக்கும் இந்த ராஜு ஒரு ரவுடி, ஆள் மாறாட்டம் பண்றவன், திருடன். நான் அப்செக்ட் பண்றேன். முதலிரவுக்காக காத்திருந்த ஒரு பொண்ண இந்த ராஜு மாப்பிள்ள வேஷத்துல போய் மானபங்கப்படுத்திருக்கார். சும்மா சொல்லாதீங்க, நான் கழியிட போது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ண அரை நிர்வாணப்படுத்திருக்கார். நான் அந்த ரூமுக்குள்ள போன உடனே அவங்க அத்தான் தான் வந்துட்டாங்கன்னு அவசர அவசரமா அவளை எல்லாத்தையும் அவுத்துட்டாங்க. தர்மத்தை காப்பாத்துங்கிறதுக்காக நான் தான் அந்த இடத்த விட்டு தலைதறிக்க ஓடி போயிட்டேன். அது தப்புங்கிறீங்களா? யுவர் ஆனர், இந்த ராஜு சொல்றது அத்தனை போய் அந்த பொண்ணு உடம்புல இருந்த அத்தனை நகை திருடிட்டு போயிருக்காரு. திருடுறதுக்கு சாட்சி இருக்குதுங்களா? ஜட்ஜையா, இவங்க பேச்சுக்க நான் வரேன். ஏதோ பார்ட்டிக்குள்ள போந்து கலாட்டம் பண்ணேன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டேன்.
காரணத்தை சொல்லியிருக்கேன். யார் உங்களுக்குள்ளே பொந்து கலாட்டா பண்ணேன்னு சொன்னாக அதையும் ஒத்துக்கிட்டேன், காரணத்தை சொல்லியிருக்கேன். இம்பட்டியும் ஒத்துக்கிட்டேன் நான். கேவலம் இந்த நகையை திருநதை மாத்திரமா ஒத்துக்க மாட்டேன். பாளையம் கோட்டக்காரர் நீரு, நம்ம ஊர் நாணயம் எப்படின்னு இவங்க கிட்ட எடுத்து சொல்லும். யுவர் ஆனர், இந்த ராஜு வாய் ஜாலத்துல இந்த கோர்ட்டை ஏமாத்த பாக்குறாரு. அவரு கொடுக்கற வாக்குமூலத்தை இந்த கோர்ட் ஏத்துக்க கூடாது. அவர் செஞ்ச குற்றங்களுக்கு எல்லாம் குறைஞ்சபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆயுள் தண்டனையா? எனக்கு ஆயுள் தண்டனையா? நான் என்ன எந்த மாப்பிள்ள ட்ரெஸ்ஸையாவது திருடுனா, இல்ல ஏதாவது கல்யாணம் பண்ண கருப்பாயிச்சனா, இல்ல இவங்க போட்டிருக்காங்களே அழுக்கு கவுன் அதை பிடிச்சி வீழ்த்தனா, இது என்ன செக்ஷன் 302-304? இவங்க என்ன படிச்சு பட்ட வாங்கினாங்களா? இல்ல இவங்க அப்பா பேரை சொல்லி மிரட்டி பட்ட வாங்கினாங்களா? என்னோட ரெண்டாவது பொண்டட்டே ஏரியா ரவுடி ஒருத்தன் தாவடிச்சிருக்கான். குற்றம் சுமத்தப்பட்ட ராஜு மீது சந்தேகத்திடமின்றி குற்றம் நிரூபிக்கப்படாதால் ராஜுவை விடுதலை செய்கிறேன். போலீசுக்கு ஒரு அட்வைஸ், ராஜு போன்ற இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. இப்படிப்பட்ட நல்ல இளைஞர்களை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து எல்லோருடைய பொன்னான நேரத்தையும், குறிப்பாக என்னுடைய பொன்னான நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகேயா? டேய், நம்ம தலைவரை குற்றவாளி கூண்டல நிறுத்தினது இல்லாம குறுக்கு கேள்வி கேட்டு இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க, ஆயுள் தண்டனை கொடுங்கன்னு ஹார்பர் சங்கு மாதிரி ஓன்னு அலறா. என்ன ஆச்சு? முளகாய் கடிச்சிட்டு தண்ணி குடி தாகு. அவ கருப்பு கவுன் ஹைட் கூட இல்ல, அவ ஆணவத்தை அடக்கியே தீரணுடா. ரெண்டு மசால் தோசை சொல்லுடா. ரெண்டு சாதா போடு. தலைவா, அவ அட்ரஸ் எனக்கு தெரியும். அவன் மூஞ்சி நான் எப்படியாவது ஆசிட் ஊத்திட்டுமா? உனக்கு செடிக்கே தண்ணியை ஊத்த தெரியாது. இதுல ஆசிட் ஊத்த போறியா? மேலேயே ஊத்திக்குவே சும்மாரு. அப்ப பிளேட்ல கிச்சிட்டுமா? இல்லையே, அவங்க வாங்குற சம்பளத்துக்கு பாக்குற உத்தியோகத்துக்கு ஏதோ கால் கால் கத்துறாங்க. நீதிபதி நம்ம பாக்கெட்டுக்குள்ள. நல்ல வேலை, வாய் சாமர்த்தியத்தால நீ தப்பிச்ச. நீ ஊமையா இருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லே, திருநெல்வேலிக்கார கத்தி கூர்ம தெரியாம உரசி பாக்குறா, கிழிச்சு பிடித்த பாரு. பெரர் பில் குடுத்துட்டாங்களா சார்? யாரு? அதோ அந்த அம்மா. அம்மா கொட்டுங்கம்மா. டேய், கொட்டுறதுக்கு அம்மா என்ன தேளை? அம்மா முட்டை போடுங்க. அம்மா முட்டை போறதுக்கு அம்மா என்ன வாத்தா? ஏண்டா, உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நாளுக்கு நாளு புதுசு புதுசா குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. நாளைல இருந்து சாப்பாட்டு கூட காசுல தெரியுமா உங்களுக்கு? சும்மா இருங்கம்மா, எல்லாம் ராஜி பாத்துக்கும். ஊருக்கே வாரி வாரி அரைச்சிட்டு தம்புடி காசு இல்லாம அவன் இருக்கான். நாளில இருந்து குழந்தைங்களை எப்படி சாப்பிடுமோ? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அதுக்காக தான் ராஜு எங்கேயோ போயிட்டு இருக்கான். என்ன இனிமையான குரல்! தினமும் இது மாதிரி ஆயுத பூஜை வந்துகிட்டே இருந்ததுன்னா நாம விளையாண்டுகிட்டே இருக்கலாம். இல்ல, நாம நீ உன்னையும் சேர்த்துக்கிற. ஒன்லி ஃபார் ஜென்ஸ். ஏன்டா துணை துணை பேசிக்கிற? காட போடுங்கடா. ஆமா, என்னடா கால அண்ணன் ஆளே காணா? எதுக்கு வந்த அந்த பூஜை ஐட்டங்களை முடிச்சிடலாம். அவர் ஏதாவது அடிச்சுக்கிட்டு வருவாரு. என்னடா ஆயுத பூஜை, அதுவுமா ஏதோ வண்டி வருது. ஏதா கல்ல கல்ல கொண்டாடுவாங்க. போலீஸ் சந்தனம் கடத்துறவன விட்டுருவானுங்கடா, மங்காத்தாக்கு வந்துருவானுங்க. டேய், நம்ம ராஜுடா. இலே வாங்கல, அறிவு கட்டவனு. ஏட்டா போலீஸ் என்ன ஓடுறீங்க? என்ன ராஜி, போலீஸ் ட்ரெஸ்ல லாரிய ரூட் குடுத்துட்டியா? ஆயுத பூஜை அதுவும் ஆயுதங்க எடுத்து வந்திருக்கியா? இந்த லாரன்ஸ் கும்பல் சரக்கு எடுத்து போனேன்னு சொன்னாவல, அதான் இது. மெது மெதுன்னு இருக்கு. பொறிமூட்டியா? பொறிமூட்டியா? ஆ, சரக்கு இங்க இருக்கு. எடு எடு. இல்லே விபூதி, பாவி பரதேசி பயலுக்கு இதுக்கா விழுந்து அடிச்சுட்டு? சித்தனார விபூதிரா? சித்தனாரோ கொத்தனாரோ, பழனி முருகர் விபூதி அரோகரா. ஞானப்பழத்தை பிழிந்து ரதமன்பில் உருகுன்னதம் கொடுத்த தமிழோ. நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ தான கொண்டாந்த, முதல்ல நீ போட்டுக்க. வெற்றிமேல் முருகனுக்கு அரோகரா. இவனுக்கு நெத்தில தடவ முடியாது, மொத்தமா வாயில வச்சு. அப்ப எனக்கு பா, அலையாத வாய தர. இந்த வாய்க்க Hey.
என்ன மேடம், என்ன வேணும்? பெர்ஃப்யூம்ஸ். பெர்ஃப்யூம்ஸ் ப்ளீஸ். தேங்க் யூ. இது நா இது எப்படி நா இதுவும் வேண்டாமா? சரி, இது அதை எடுத்து என்ன பாக்கெட்ல போட்டேன். புது பாப்பா விளையாடுறதுக்கு. டேய், எடுத்தது எடுத்த, இது மாதிரி பொம்மை எடுத்தா விளையாடலாம் இல்லையா? இவ்வளவு பெரிய பொம்மை சின்ன பாக்கெட்டுக்குள்ள எப்படி கொள்ளும்? டேய் சும்மா இருங்களே, யாராவது பார்த்துட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். இது பாகந்தி அப்படி பிரச்சுட்ட என்னமா? அங்க இருக்கிற மூணு பேரும் பக்கா கேடிங்க. அங்க எதையோ திருடி வச்சிட்டு இருக்காங்க, செக் பண்ண சொல்லுங்க. எங்களை பண்ணி விடுற. வாட்ச்மேன் ஷட்டர் போடு. சார் ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்லையா? இருக்காது, எனக்கு தெரியுமே. ஏன்னா எடுத்தது இவர் இல்ல, ஈ பொண்ணு. வாட் நான்சென்ஸ்! நான் ஒரு டிஜி பொண்ணு, அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். என்ன அதுக்காக? என்னமா இப்போ நீ அதை எடுத்து அந்த பேக் உள்ள போட்டு நான் பாத்தினேன். இப்ப நான் காட்டுவா, நான் காட்டுறேன் பாரு. இது உமகட பொருள் தானே? சொல்லுவாய், உமகட பொருள் தானே? திருடிய விட்டுருக்கோ. எங்கள மாதிரி டீசெண்டா பொருள் வாங்க வந்தவங்களே ஒட்டு மொத்தமா பிடிக்கும். வாங்க போலாம். சாரி சார், சாரி சாரி. மேடம் நீங்கள எப்படி? இவங்க தான் எப்படி வஸ்தான் என்ன? பூனை மூஞ்சி மாட்டிக்கிட்டு. You damn it, I'll kill you. உன்னை எப்படி பழி வாங்குறே பாரு.